வெல்கம் டு கலஞ்சப்பா ஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸை இன்றைக்குள்ள நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து இன்றைக்கே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவுக்கோ ரஷ்யாவுக்கோ இடையில் ஒரு கடற்படை கூட்டு பயிற்சி நடந்திருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டு பயிற்சி இல்லைனா நேவல் எக்ஸைஸ், ஒரு கடற்படை கூட்டு பயிற்சி இல்லைனா நேவல் எக்ஸைஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போது இந்தியா கப்பல்கள் அப்புறம் ரஷ்யா நாட்டுடைய கப்பல், இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இருக்க ட்ரிக்ஸ் எல்லாமே பரிமாறிப்பாங்க. அவங்களுக்கு இருக்க ட்ரிக்ஸ் நமக்கு சொல்லி தருவாங்க, நமக்கு இருக்க ட்ரிக்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இது நட்பு நாடுகள் கூட மட்டும்தான் பண்ண முடியும், எதிரி நாடுகளான பாகிஸ்தான் மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க நம்ம ட்ரிக்ஸ் தெரிஞ்சிட்டுனா நமக்கு நம்மளை ஈஸியாகவே அட்டாக் பண்ணிடும் தானே. அதனால தான் நம்ம நட்பு நாடுகள் கூட தான் இதை பண்ணுறோம். ஓகேவா? சரி, இப்போ நாலு விஷயம் இந்த மாதிரி ஒரு கூட்டு பயிற்சி நடந்துச்சுன்னா நாலு விஷயம் நம்ம நோட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, ஃபஸ்ட்டு அது எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் நடக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? இது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்குது. சரியா? ஃபஸ்ட்டு விஷயம் நோட் பண்ணியாச்சு. இரண்டாவது விஷயம், இது கடற்படை கூட்டு பயிற்சியா இல்லை இராணுவ கூட்டு பயிற்சியா இது விமானப்படை கூட்டு பயிற்சியா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணோம். இது கடற்படை கூட்டு பயிற்சி. ஓகேவா? ரெண்டு விஷயத்த நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்போ மூணாவது விஷயம், இது பேர் என்ன அப்படிங்கிறது. பேசெக்ஸ் 2022. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போன வருஷம் கூட பேசெக்ஸ் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. அது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்துச்சு. ஆனால் இது நம்ம இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்குது. ஓகேவா? அதனால் இந்த இயர் மார்க் பண்ணி வச்சுங்க, எந்த வருஷத்துக்கானது அப்படிங்கிறது. அடுத்தது நாலாவது விஷயம் என்னென்னா, எங்கே நடக்குது அப்படிங்கிறது. இது அரபிக் கடலில் நடக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ நாலு விஷயங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணோம். இப்போ என்ன தான் வந்து நேவல் எக்ஸசைஸாக இருந்துச்சு, என்ன தான் ஒரு கூட்டு பயிற்சி இல்லைனா ஒரு எக்ஸசைஸாக இருந்துச்சுனாலும் இந்த நாலு விஷயத்த நம்ம வந்து கண்டிப்பாக நோட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி, இப்போது கூடுதல் தகவல் பார்க்கலாம். நம்ம வந்து கடைசியாக நடந்த மூணு முக்கியமான கூட்டு பயிற்சி பற்றி பார்ப்போம். ஒன்று எக்குவேரி, எக்குவேரின் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன் நம்ம தமிழில் கொடுக்கல அப்படின்னா, இது ஒரு ஏதாவது ரெண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்க பேரை இணைச்சி வச்சுருப்பாங்க, இல்லைனா ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நம்ம அதை அந்த மாதிரி கொடுக்கல. எக்குவேரின் வந்து இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸுக்கு இடையில் நடந்த ஒரு கூட்டு பயிற்சி. இது ஒரு இராணுவ கூட்டு பயிற்சி. எங்கே நடந்துச்சுன்னா மால்தீவ்ஸில் நடந்துச்சு. ஓகேவா? அடுத்தது பேனெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பிம்ஸ்டெக் நாடுகள் எல்லாம் இணைஞ்சி மகாராஷ்டிராவுடைய பூனேலாம் பண்ணாங்க. ஓகேவா? இது ஒரு இராணுவ கூட்டு பயிற்சி. அப்புறம் தக்ஷின் சக்தி அப்படிங்கிறது ஏர்ஃபோர்ஸும் ஆர்மியை இணைஞ்சி பண்ணாங்க. நம்ம இந்தியாவில் இருக்க ஏர்ஃபோர்ஸும் நம்ம இந்தியாவில் இருக்க ஆர்மியை இணைஞ்சி பண்ணாங்க. எங்கே பண்ணாங்க அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்க ஜெய்சல்மர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பண்ணாங்க. சரியா? சரி, இனி அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோலேருந்து அஞ்சு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க, அதாவது ஜான்வரி 1st முப்பத்தி 1st வரைக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து உங்களுக்கு பணப்பரிசு, கேஷ் ப்ரைஸ் வந்து சென்ட் பண்ண போகிறோம். அப்புறம் டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுங்க. சரியா? சரி, நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே அதில் கொடுக்கலாம். அதே மாதிரி இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதில் சென்ட் பண்ணுவோம். ஓகே, சரி. அப்புறம் ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, 2021 ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரை பார்க்கும்போது அதிகமாக தொழில் முதலீடுகளை ஈர்த்த மாநிலம் அப்படின்னா அது தமிழகம் தான் அப்படின் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், தொழில் முதலீடுனா என்ன, அது எப்படி தமிழகம் ஈர்த்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இப்போ தொழில் முதலீடு அப்படின்னா என்னென்னா, ஒரு வெளிநாட்டு கம்பெனி என்ன பண்ணுதுன்னா இந்தியாவை பார்க்குது, எந்த ஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஐ தமிழ்நாடு சூப்பர் ஸ்டேட்டியா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுல எந்த மாநிலம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு தான். இது ரொம்ப இது வந்து தமிழ்நாடுடைய எக்கனாமிக்கு ரொம்பவே நல்ல விஷயம்தான். ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு கம்பெனி வந்து சென்னையில் இல்லைன்னா தமிழ்நாட்டில் திருச்சியில் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல தொடங்கினாங்கன்னா அங்கே இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் வேலை அதிகமாக கிடைக்கும். இதனால் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், அது ரொம்ப நல்ல விஷயம் தானே. அதான் இப்போது இரண்டாவது இடத்துல குஜராத் இருக்குது, மூணாவது இடத்துல தெலுங்கானா இருக்குது. ஓகேவா? இதை ப்ராஜெக்ட் டுடே அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய ஆய்வு தான் தெரிவிச்சிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்த்த மாநிலங்கள் இது தான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ப்ராஜெக்ட் டுடே அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய ஆய்வு. ஓகே, இங்கே அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்தது ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா,
கொரோனா காலத்தில் இந்தியாவுடைய கோடீஸ்வரர்கள் எண்ணிக்கை இருக்குல்ல, அது வந்து 142 அப்படின்ற லெவலுக்கு அதிகமாக இருக்குது. ஓகேவா, இந்தியாவில் மொத்தமே 142 கோடீஸ்வரர்கள் இப்போ இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 39% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா, கொரோனானால் மட்டுமே. இது கூட ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஏழைங்களுடைய எண்ணிக்கை இருக்குல்ல, அதுவும் 2 மடங்காக அதிகமாக இருக்குது. அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா, ஏழைங்க இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அது அப்படியே 200 பேராக ஆயிரும். இப்போ பாருங்கள், அப்போ ரொம்ப கஷ்டம் தானே. இது யார் சொன்னாங்க அப்படின்னா, ஆக்ஸ்வாம் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, அது உலக பொருளாதார மாநாட்டில் சொல்லுது. இப்போ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், நம்ம வந்து நேற்றுக்கு தான் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமுடைய சம்மிட் வந்து நடக்க போகுது, ஆன்லைனில் நடக்குது அப்படின்ற மாதிரி நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் இதில் வந்து இந்த மாநாட்டில் ஆக்ஸ்வாம் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்கிறாங்க. ஓகேவா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, நம்ம வந்து டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்ருக்கோம். ஓகே சரி, இப்போ ஆக்ஸ்வாம் இந்தியா அப்படி பார்த்து, ஆக்ஸ்வாம் இந்தியாவில் ஆக்ஸ்வாம் மட்டுமே பார்ப்போம். இது பிரிட்டிஷ்காரங்க ஃபவுண்ட் பண்ண ஒரு நிறுவனம். எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1942 உருவாக்கிட்டாங்க. இது கவர்மெண்ட்டு இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது நம்ம நினைப்போம் இது கவர்மெண்ட் கீழே தான் இருக்குது அப்படின்னு, இல்லை அது கவர்மெண்ட் சம்மந்தம் இல்லாதது, அரசு சாராத நிறுவனம் தான். இது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், என்ஜிஓ அப்படி கூட நம்ம ஷார்ட் ஃபார்மாக சொல்லலாம். இப்போ இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, நைரோபி கென்யா. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதை ஸ்டார்ட் பண்ணது பிரிட்டிஷ், அப்போ வந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய நாட்டில் தானே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஆனால் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்க எங்கே வேணாலும் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போது இது மொத்தமாக உலகம் ஃபுல்லுமே இருக்கிற ஆக்ஸ்வாம் அப்படிங்கிறத பற்றி, ஆனால் இந்தியாவில் ஆக்ஸ்வாம் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஓகேவா, அந்த ஆக்ஸ்வாமுடைய இந்தியாவுடைய கிளை தான் ஆக்ஸ்வாம் இந்தியா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், சரி அடுத்தது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, 2014 வருஷத்துலேருந்து இப்போ 2021 பார்க்கும்போது ஆப்பிளுடைய ஏற்றுமதி, ஆப்பிள் நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம்ல, அது வந்து 82% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க அப்படின்னா, காமர்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்க. சரியா, இப்போது 2014-15 இந்த நிதியாண்டில் 86 லட்சமாக இருந்துச்சு, 86 லட்சம் டாலராக ஆப்பிளோட எக்ஸ்போர்ட் இருந்துச்சு. ஆனால் 2020-21 பார்க்கும்போது 1.45 கோடி அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இது வந்து அமெரிக்கன் டாலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, சாரி இங்கே வந்து மில்லியனில் இருக்குது. அதனால்தான் இப்போது இது இதையும் பார்த்து வச்சுங்க, இதை நம்ம கோடி அப்படின்ற மாதிரியே பார்த்து வச்சுங்க. ஓகேவா, இது மில்லியனில் இருக்குது, அது டாலர் சாரி லட்சம் கோடி அந்த மாதிரி ரெண்டு விஷயத்தில் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். காமர்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னா, பியூஷ் கோயல் அப்படிங்கிற ஒருத்தர் தான், வர்த்தகத்துறை அமைச்சர். இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 2020-21 இந்தியாவில் அதிகமாக ஏற்றுமதி பண்ண பொருள் எது அப்படின்னா, கனிம எரிபொருள் தான், அதாவது மினரல் ஃபியூல் தான். மினரல் ஃபியூல்னா என்ன அப்படின்னா, இந்த கோல், பெட்ரோலியம் இதெல்லாம் இருக்குல்ல, நிலக்கரி பெட்ரோலியம்லாம் இருக்குல்ல, அதுதான் கனிம எரிபொருள், மினரல் ஃபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம இந்தியாவிலேருந்து அதிகமாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதில் விவசாய பொருட்களில் அதிகமாக ஏற்றுமதி பண்ணது என்ன அப்படின்னு பாருங்கள், பாஸ்மதி அல்லாத அரிசி தான் முதன் முதலாக அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம். இரண்டாவது பாஸ்மதி அரிசி தான் ரொம்ப அதிகமான பொருளாக ஏற்றுமதி பண்ணுறோம். அப்புறம் மூணாவது எருமை இறைச்சி, பஃபல்லோ மீட் இருக்குல்ல, அதுதான் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது விவசாய பொருட்களில், இது பொதுவாக உள்ள எல்லா பொருட்கள்லையும் சரியா, இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, போன மாதம் உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் தான் இது வந்து கொடுத்துருந்தாங்க, அதனால் இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்ப ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC Group 1, Group 2, Group 4 VAO-க்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே தமிழே இங்கிலீஷ்லேயும் இருக்குது, எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாமே புதிய பாடத்திட்டத்துடைய அடிப்படையில் நம்ம உருவாக்கியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஏற்கனவே தேர்வுகளில் வெற்றி பெற்றவங்களை வச்சு நம்ம இதை உருவாக்கியிருக்கோம். அதனால் எல்லாமே கரெக்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதெல்லாம் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அனுபவமிக்க ஆசிரியர்களை வச்சுமே நம்ம இதை உருவாக்கியிருக்கோம். ஓகேவா, இந்த புத்தகத்துடைய விலை 5500 ரூபாய் தான், ஆனாலுமே 20% டிஸ்கவுண்ட் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இது நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இந்த காசு நீங்கள் கூகுள் பே பண்ணி அனுப்பிட்டு அதுக்கான ரசீதை எங்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் வந்து இதை பற்றி இன்னும் சந்தேகம் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் இந்த புத்தகங்களை போஸ்டல் மூலமாகவே அனுப்பி தந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சிய பாய சேக்கடமையில் யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டுமே பாஸ் பண்ணவங்க இவங்க, குரூப் ஒன் எக்ஸாமுடைய டாப்பர்ஸ் இவங்க, குரூப் டூ எக்ஸாமுடைய டாப்பர்ஸ் இவங்க, எஸ்ஏ எக்ஸாமில் 2018 மட்டுமே பாஸ் பண்ணவங்க இவங்க, 2020 மட்டுமே எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க இவங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போவுமே எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஓப்பன் கோட்டாக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் கிளாஸஸ் நடந்து தான் இருக்குது. இதை தவிர டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, விஏஓ, பிசிஎஸ்ஏ எக்ஸாம்ஸுக்கான கிளாஸஸ் நடக்குது. இதை தவிர சிடிஎஸ் என்டி ஆஃப்கேட் எக்ஸாம்ஸுக்கான கிளாஸஸ் நடந்து தான் இருக்குது. இதில் எல்லாமே நம்ம வந்து சிடிஎஸ் என்டி ஆஃப்கேட் எக்ஸாமில் ரிட்டன் எக்ஸாமுக்கும் எஸ்எஸ்பி இன்டர்வியூக்குமே நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். ஏன்னா நிறைய இன்ஸ்டியூட்டில் எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கான ட்ரைனிங் இருக்காது. இதை தவிர யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ரெகுலராகவும் வீக்கெண்ட் பேச்சஸாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பிரான்ச்சஸ் அரியலூர், கும்பகோணம், காஞ்சிபுரம், மேட்டூர், அப்புறம் ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது. இங்கெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களை இங்கேயும் ஜாயின் பண்ண முடியலை அப்படின்னா ஆன்லைன் பேச்சஸ் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒர்க் போயிட்டுருக்குதீங்க அப்படின்னா வீக்கெண்ட் பேச்சஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரொம்பவே ஸ்டாண்டர்டான ஸ்டடி மெட்டீரியல் தருவோம். அப்புறம் டெஸ்ட் சீரீஸுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் படித்து தான் இவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக நீங்களுமே பாஸ் ஆவீங்க அப்படிங்கிறதுலாம் நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கோம். ஓகே, அடுத்த ரொம்பவே முக்கியமான ஒரு நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர் சென்னை, அதாவது சென்னை வானிலை ஆய்வு மையத்துடைய புதிய இயக்குனராக ஒருத்தரை சூஸ் பண்ணிடுறாங்க. யார் அவர்னா, செந்தாமரை கண்ணன் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். இதை மார்க் பண்ணி வச்சுருங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போது சென்னை வானிலை ஆய்வு மையம், அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவிலேயே இந்த மாதிரி 6 வானிலை மையங்கள் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து எந்தெந்த மாநிலங்களை எல்லாம், எந்தெந்த மாநிலங்களுக்கு உள்ள வானிலை எல்லாம் ஆய்வு பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். சென்னை வானிலை ஆய்வு மையம் மட்டுமே ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, அந்தமான் நிக்கோபார், லக்ஷத்வீப், அப்புறம் புதுச்சேரி, இந்த மாதிரி இவ்வளவு இடங்களில் இருக்க வானிலை ஆய்வு பண்ணுறது இந்த சென்னை வானிலை ஆய்வு மையம் தான். அப்போ ரொம்பவே முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி 6 இடத்துல மட்டும்தான் நம்ம இந்தியா ஃபுல்லுமே இருக்குது. அது என்னென்னா கொல்கட்டா, அப்புறம் கவுஹாட்டி, மும்பை, நாக்பூர், நியூடெல்லி. அப்படி பார்க்கும்போது 6 தான் மொத்தமாகவே இந்தியாவிலே இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அப்புறம் டாட்கோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. அதுடைய தலைவராக முன்னாள் அமைச்சர் உ மதிவாணன் அப்படிங்கிற ஒருத்தரை சூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ டாட்கோ அப்படின்னா என்னென்னா, தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழில் எங்கே கொடுத்துருக்கோம், தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம். ஓகேவா, இதுதான் டாட்கோ. இப்போ டாட்கோடைய எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1974 தான் இன்கார்ப்ரேட் பண்ணாங்க. இன்கார்ப்ரேட்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்போ தான் உருவாக்குனாங்க, உருவாக்கி செயல்பட ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில் இன்கார்ப்ரேட்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா சரி, இப்போது இந்த டாட்கோடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த எஸ்சிஎஸ்டி காஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கானது, அந்த சமூகத்திற்கான பொருளாதார மேம்பாட்டுக்கான இதை பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. ஓகேவா, இது மட்டும் இல்லாமல் எஸ்சிஎஸ்டிக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பணி பயிற்சிகள் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ரொம்பவே நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஏதாவது எஸ்சிஎஸ்டி ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த டாட்கோ கிட்ட தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க. ஓகேவா சரி, இனி அடுத்தது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் இருக்க முக்கியமான 2 ஆளுமைகள் வந்து இறந்துட்டாங்க. ஒருத்தர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கதக் நடன மேதை பிர்ஜு மகாராஜ், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கவர் தான் அவர். அப்புறம் இன்னொருத்தர் கேரளாவை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் எம் கே பிரசாத் அப்படிங்கிறவர். இப்போ உங்கள் எக்ஸாமில் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த, சாரி, இப்போது பிர்ஜு மகாராஜுங்கிறவர் எந்த கலை கூட தொடர்புடையவர் அப்படின்னு கேட்பாங்க.
அவர் நடனக்கலை கூட தொடர்புடையவர் ஓகேவா. அப்புறம் பிரசாத் அப்படிங்கிறவர் இப்போ காலமானார், அவர் எந்த துறை சார்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க, அவர் சுற்றுச்சூழல் துறையை சார்ந்தவர் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த பிர்ஜு மகாராஜுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் விஸ்வரூபம் படத்தில் இந்த டான்ஸ் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு பாட்டாகவே வந்திருக்கும், உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே அந்த மாதிரி அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும். இவர் ஒரு கதக் நடனம், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாட்டு ஃபுல்லுமே கதக் அப்படிங்கிற ஒரு நடனம்தான். நீ நம்ம நினச்சிருப்போம் அது பரதநாட்டியம் அப்படின்னு, அப்படி கிடையாது, அது வந்து கதக் நடனம்தான் ஓகே. இப்போ இந்தியாவில் கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு மொத்தம் 8 இருக்குது, செவ்வியல் நடனங்கள் அப்படின்னு 8 இருக்குது. அந்த 8 என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதில் நம்ம தமிழ்நாடுடைய கிளாசிக்கல் டான்ஸ் பரதநாட்டியம், அப்புறம் கதக் வந்து உத்தரப்பிரதேஷ், கதக்களி கேரளா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இதில் கன்ஃபியூஸ் ஆகிரும் ஏன் அப்படின்னா, கதக் கதக்களி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போது கதக்குங்கிறது உத்தரப்பிரதேசம்தான், இப்போ இந்த படத்தில் வர்றது கதக் ஓகேவா. கதக்களி வந்து கேரளா, அப்புறம் குச்சிப்புடி வந்து ஆந்திரப்பிரதேஷ், ஒடிசி வந்து ஒடிசா, இது நம்ம பேரை பார்த்தாலே தெரியுது. சத்ரியா வந்து அசாம், மணிப்பூரி வந்து மணிப்பூரில் உள்ளது, இது நம்ம பேரை பார்த்தாலே தெரியுது. அப்புறம் மோகினி ஆட்டம் அதுவும் கேரளாவில் உள்ளது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எந்தெந்த ஸ்டேட்டில் எது இப்போ கதக் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு தொடர்பான டான்ஸ் அப்படின்னு கேட்பாங்க, அப்புறம் சத்ரியாங்கிறது எந்த ஸ்டேட்டுக்கு தொடர்பான டான்ஸ் அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்தியாவில் மொத்தமாக எத்தனை செவ்வியல் நடனங்கள் இருக்குது, கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, 8 இருக்குது ஓகேவா. அப்போ இவர் ரொம்பவே முக்கியமான ஆள் ஓகேவா. சரி, நீ அடுத்தது சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டி, சையத் மோடி இன்டர்நேஷ்னல் பேட்மிண்டன் கேம் அப்படிங்கிற ஒரு கேம், அது லக்னோ உத்தரப்பிரதேசத்துடைய கேபிட்டலான லக்னோவில் நடக்குது ஓகேவா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாமில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, சையத் மோடி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது எது சம்மந்தமான கேம், அதாவது பேட்மிண்டனா ஃபுட்பாலா அந்த மாதிரி கேட்பாங்க. இது பேட்மிண்டன் தான் ஓகேவா. இப்போது அடுத்தது இது ஒரு இன்டர்நேஷ்னல் கேம். இந்த பேரை பார்க்கும்போது சையத் மோடி அப்படின்னு நம்ம நினைக்கும்போது கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கிறது மட்டும்தான் வரும், இந்தியாஸில் இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும்தான் விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது, இது இன்டர்நேஷ்னல், உலகத்தில் இருக்க எல்லா பேட்மிண்டன் பிளேயர்ஸும் வருவாங்க. அப்புறம் இந்தியாவில் முக்கியமான பேட்மிண்டன் பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, பிவி சிந்து, சாய்னா நேவால், லக்ஷ்யா சென், இவங்க எல்லோரும் தான். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாமில் என்ன கேட்பாங்கன்னா, சாய்னா நேவால் இவங்க எந்த விளையாட்டுகளுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் ரொம்ப முக்கியமானது இது. சாய்னா நேவால் வந்து பேட்மிண்டன் கூட தொடர்புடையவங்க ஓகேவா. நீங்கள் பேட்மிண்டன்னா இது தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி விளையாடுவாங்க எல்லாம் பேட்மிண்டன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது நோட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், PDF-ஆ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. தேங்க்யூ, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், யூபிஎஸ்சி TNPSC அப்புறம் PC XA எக்ஸாமுக்கான கிளாஸஸ் எல்லாம் நடக்குது ஓகே. தேங்க்யூ.